அனைவருக்கும் அதிகமானவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி முறைகேடு பற்றி நிறைய நியூஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் முக்கிய குற்றவாளியான ஜெயக்குமார். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் வந்து நிறைய முறைகேடு நடந்து நிறைய பேரோட லைஃப் சரிங்களா, ரொம்ப வருடங்களாக வந்து இந்த முறைகேடு நடந்திருக்கு. டிஎன்பிஎஸ்சி முறைகேட்டில் நிறைய தேர்வுகளும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முறைகேடு யாரெல்லாம் செஞ்சாங்களோ சரிங்களா, தேர்வுகள் இல்லாமல் இந்த முறைகேடு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யாரெல்லாம் கண்டினியூ பண்ணாங்களோ அவங்களுமே வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. சித்தாண்டி, அதே போல் ஜெயக்குமார் வந்து அவரே சரணடைஞ்சிருப்பார். இப்போ இவர் ஜெயிலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சொகுசாக இருக்கார் அப்படின்ற மாதிரியான நியூஸ் பார்த்தீங்கன்னா நக்கீரனில் போட்டிருப்பாங்க. நீங்கள் அது டீட்டெயில்டாகவே பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முறைகேட்டில் ஈடுபட்ட டிஎன்பிஎஸ்சி முறைகேட்டில் ஈடுபட்ட ஒரு நபருக்கே வந்து ஜெயிலில் வந்து பெருசாக வந்து எந்த விதமான தண்டனையுமே இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஜாலியாக இருக்காங்க அப்படின்னா, கஷ்டப்பட்டு தேர்வு எழுதி தேர்வில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி இந்த முறைகேட்டின் காரணமாக வேலை கிடைக்காமல் போன ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்பை பற்றி யோசிச்சு பாருங்கள் சரிங்களா. ஸோ முறைகேட்டில் ஈடுபட்டவங்களாம் ரொம்ப சொகுசாக இருக்காங்க, ஆனால் கஷ்டப்பட்டு படித்து லைஃபை விட்டு போன ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க நல்லா யோசிச்சு பாருங்கள். நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க, ஒரு மார்க்கில் மிஸ் பண்ணியிருப்பாங்க. 2016 பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க, சார் எனக்கு ஜாப் கிடைக்கல, ஒரு மார்க்கில் மிஸ் ஆகிடுச்சு, கவுன்சிலிங் வந்தேன் எனக்கு கிடைக்கல, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கேன் எனக்கு கிடைக்கல, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்காங்க சரிங்களா. ஸோ அதெல்லாமே நீங்கள் வழக்கில் பார்க்கலாம். இவ்வளோ பெரிய முறைகேட்டில் ஈடுபட்ட பிறகும் வந்து இவங்க எப்படி லைஃப்பில் வந்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, அதே போல் இவங்களுக்கு எப்படி இவ்வளோ பெரிய சப்போர்ட் கிடைக்குது, கவர்மெண்ட் சைடாக இருக்கலாம் இல்லை மற்ற சைடாக இருக்கலாம் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஆனால் மற்ற அதிகாரங்களும் எப்படி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இந்த அளவு சொகுசான வாழ்க்கை எப்படி இவங்களால் வாழ முடியுது, ஏன்னா எத்தனை பேரோட லைஃப் போயிருக்கு முறைகேட்டில் ஈடுபட்டதுனால. படித்த ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் தான் போகுது சரிங்களா. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரலாம் இல்லை, கிராமங்களில் கஷ்டப்பட்டு அவங்களுடைய நேரத்தை வீணாக்கி வருடக்கணக்கில் இருக்கக்கூடிய அவங்களுடைய நேரத்தை வீணாக்கி அவங்க லைஃப்பில் நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் வாங்கின பிறகு தான் மேரேஜ், அதே போல் கவர்மெண்ட் ஜாப் வாங்கினா தான் என் லைஃப் செட்டில் ஆகும், கவர்மெண்ட் ஜாப் வாங்கினா தான் என் குடும்பம் செட்டில் ஆகும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் இருக்கும் சரிங்களா. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, இதனால் லைஃபே வெறுத்திருப்பாங்க, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் சரிங்களா. நிறைய பேர் அதையுமே சொல்லியிருப்பாங்க, கமெண்ட்ஸ் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படி இருக்கும்போது டிஎன்பிஎஸ்சி என்ன சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாலும், ஸோ இந்த மாதிரியான நியூஸ்லாம் கேட்கும்போது எப்படி தேர்வுகளுக்கு டிஎன்பிஎஸ்சி மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வரும். டிஎன்பிஎஸ்சி மட்டும் கிடையாது, மற்ற அதிகாரத்துறைகள் எதுவாக வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா, மற்ற துறைகள் மேலே எப்படி அரசு துறைகள் மேலே தேர்வுகளுக்கு நம்பிக்கை வரும், ஒருவேளை நீங்களும் ஜாபுக்கு போனீங்கன்னா எப்படி நீங்கள் பணியாற்ற முடியும், உங்களுக்கு எந்த மாதிரியான அழுத்தங்கள் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு ஊழல் செய்கிறதுக்கான காரணங்கள் நிறைய சொல்லலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நேர்மையான அதிகாரிகள் இவர் வந்து சொகுசாக தான் இருக்கார்ன்றத நியூஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜெயிலுக்கு யார் வந்து பொறுப்பாக இருக்காரோ அவரே பார்த்தீங்கன்னா இல்லை அப்படிலாம் இல்லை, அவர் என்ன ஜெயில் வாழ்க்கை இருக்கோ அதே மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் அங்கேயும் சில நேர்மையான அதிகாரிகள் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இது எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி முறைகேடு செஞ்சவங்களுக்கு அதே போல் குற்றம் செஞ்சவங்களுக்கு வெளிப்படையாக வந்து ஒரு கடுமையான தண்டனை வழங்கப்பட்டால் நம்பிக்கை எல்லாத்துக்குமே வரும். அரசாங்க அதிகாரியாகவோ இல்லை அரசாங்கத்துக்கு நமக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக மக்களுக்கு பணியாற்ற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். வெறுமனே வந்து அரசாங்க வேலைக்கு போகிறோம் ஊழல் செய்கிறோம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் மக்களுக்கு பணியாற்றக்கூடிய நம்பிக்கை எல்லா விதமான தேர்வுகளுக்கும் வரும், அது கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத அந்த வீடியோக்குள்ளே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றியுடன் அதிகமான குடும்பம், நன்றி, வணக்கம். அதே போல் நக்கீரனில் இந்த நியூஸ் வந்திருக்கும், அந்த நியூஸ்க்கான லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள்.